அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். பேசிக்கலாக வந்து க்ரௌடை பார்த்தாலும் எனக்கு ஆஃப் ஆகிடும், பேச வராது. படம் பண்ணிட்டேன், பேசிதான் ஆகணும். அதாவது என்னுடைய பயணம் வந்து ஒரு இயக்குநராக ஆகணும்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ போராட்டம். என்னுடைய முதல் குரு இயக்குனர் மணிரத்னம். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து தமிழ் செல்வன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், ஐ வாண்ட் டு டூ அ ஃபிலிம். இல்லை நீ நடிக்கப்போ, இல்லை சத்தியமாக முடியாதுன்னு எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மாதம் சண்டை. என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்ன சொன்னார்னா, என்னுடைய நிழல், நான் நடிக்க வந்தேன், என்னால் பண்ண முடியல, நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. சரி, அவருடைய வேண்டுதலுக்காக நான் பண்ணது. இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது, என்னென்னா இவனை அறிமுகப்படுத்திட்டோம், தாஜ்மஹால்னு ஒரு படம் வெளியே வந்துருச்சு, ஆனால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக வரல. ஸோ இவனை நான் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயும் ஏதாவது இல்லை அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இது அவரே சொல்ல மாட்டார். ஸோ அந்த போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கையை ஒரு வேறு ஒரு திசை நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சுசி சார், இயக்குனர் சுசீந்திரன், ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பரிச்சயமான பழக்கம். என்னென்னா சாம்பியனில் நடிச்சிருக்கேன், ஈஸ்வரில் நடிச்சிருக்கேன். அந்த டைமில் வந்து படங்களை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ அவர் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு பேசி நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். அதில் எங்கே இம்ப்ரெஸ் ஆனாரும் தெரியல, திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, படம் பண்ணுறீங்க, ஒரு லைன் சொன்னார், நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லி முடிச்சு எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி 15வது நாள் ஷூட்டிங் போயிட்டோம். அவ்வளோ ஸ்பீடாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தையும் மிக விரைவில் முடித்தோம், குறைந்த நாட்கள். இதில் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவை இயக்குனது தான். என்னென்னா, முதல் நாள் ஷூட்டிங்கு அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னை பார்த்து என்னடா பழி வாங்குறியா அப்படின்னாரு. இப்போ அந்த காலம் வேறப்பா, இந்த காலம் வேறு. சரி, ஏதோ சொல்கிறேன், செய்கிறேன். ஆனால் நான் என்னென்ன எதிர்பார்த்து கேட்டனோ அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, நீங்கள் பாருங்கள். இதில் அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ராஜாப்பா, எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. நம்ம நடிகனானே ஆன பிறகு அவருடைய இசையில் நடிக்க கூட இல்லையே அப்படின்னு. அவருடைய மகள் இசையில் நடிக்கிறது காரணம் வந்து சுரேஷ் காமாட்சி, அவர் தான் மாநாடுன்னு ஒரு படம். ஸோ இவர் இதில் பண்ண முடியலன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர். அதை விட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு எதுவும் இல்லை. கடவுளாக எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் எங்கள் அப்பா ராஜாப்பா. அது போக ஷாம் ரொம்ப நல்ல பையன். முதல் நாள் படத்து நின்று அவனை காம் பண்ணி ஒரு லெவலுக்கு டியூனப் பண்ணி கொண்டு வந்து ஒரு 2-3 நாளில் செட் ஆகிட்டான். இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவனுக்கு அந்த பேஷன் ட்ரைவ் நிறையா இருக்கு உள்ளே. கண்டிப்பாக வில் பிகம் அ வெரி குட் ஆக்டர் ஷியாம். அதே மாதிரி ரக்ஷனா, 4வது நாள் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி சுத்திரிச்சு தலை. வாட் அ பெர்ஃபார்மர், ஷீ இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ யங் ப்ராடிஜின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதே மாதிரி நக்ஷா, நக்ஷா வந்து பயங்கர பிளேஃபுல் அது இதுன்னு இருந்தாலும் ஒர்க்னு வந்துருச்சுன்னா ஷீ இஸ் வெரி சீரியஸ். இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி இந்த யங் ஏஜில் நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்டில் போய் உட்காந்துருக்கோம். நல்ல ஒரு யானி. ஓகே, அதே மாதிரி ரியான்ட்டு, ஷீ சிட்டிங் ஹியர், ஷீஸ் தான் அ ரோல். எல்லாமே ப்ளசண்ட்டாக பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது வந்து என்னோட வைஃப், என் குழந்தைங்க. சாரி, இவ்வளோ வருஷ போராட்டத்தில் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு ஒரு தூணாக இருந்தது வந்து அங்கே தான். தேங்க்யூ அச்சு, தேங்க்யூ அர்த்திகா, தேங்க்யூ மதி, விதவுட் யூ கைஸ் ஆர் நத்திங், தேங்க்யூ. அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது, கண்டிப்பாக நீ ஒரு நாள் பெரியால வருவேன் அப்படின்னு.
சோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்னை சுத்தி இருந்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு, உங்களுடைய சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ற உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. படத்தை அவசியம் தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.